அரசியலா? அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா? அரசியல் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தயவு செஞ்சு அரசியல் பேசாதீங்க. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு இளைஞர் கூட்டம் பேசிக்கிட்டு இருந்த காலம். இப்படிப்பட்ட இளைஞர் கூட்டத்துக்கு நீ மட்டும் அரசியல் பேசலனா உன் மொழியை நீசபாசன்னு சொல்லி அவன் மொழியை உன் மேல திணிப்பான். உன் ஊர்ல அவன் அதிகாரியா இருப்பான். உன்னால நினைச்ச படிப்பை படிக்க முடியாது, நினைச்ச மொழியில படிக்க முடியாது. உன் மாநிலத்தோட உரிமை அவன் பறிப்பான். நீ என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும்னு அவன் முடிவு பண்ணுவான். இதெல்லாம் மாத்தணும்னா களத்துக்கு வா, போராடு, மக்கள் மொழியில பேசு, மக்களுக்காக பேசு, சுயமரியாதையோட இரு, பெரியார படின்னு எல்லாரையும் அரவணைச்சு அரசியல் படுத்தி ராபின்சன் பூங்காவில கொற்ற மலையில ரூட்டு தலையா நின்று திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டமைச்சாரு பேரறிஞர் அண்ணா. அதுக்கப்புறம் தான் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாச்சு, போக்குவரத்து துறை பொது உடைமையாச்சு, புது புது யூனிவர்சிட்டி காலேஜெல்லாம் உருவாச்சு, மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாச்சு, மெட்ராஸ் சென்னையாச்சு, தமிழ் செம்மொழியாச்சு, தமிழ்நாடு கெத்தா மாறுச்சு. இதெல்லாம் அண்ணாவும் அண்ணாவோட தம்பி கலைஞர் உள்ளிட்ட தம்பிகளும் செஞ்சு முடிச்ச சிறப்பான சம்பவம். காலம் வேகமா ஓடுச்சு. மகளிர் அணி, தொழிலாளர் அணின்னு புது புது அணிகள் கட்சியில உருவானாலும் இளைஞர் அணி அப்படின்ற அமைப்பு மட்டும் கட்சி ஆரம்பிச்ச முதல் 30 வருஷத்துக்கு தேவைப்படல. ஏன்னு கேக்குறீங்களா? காரணம், கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணாவுக்கே வயசு 45 தான். அப்ப கலைஞரும் பேராசிரியரும் 25-27 வயசு இளைஞர்கள். 70களோட இறுதியில கட்சி அறிவிக்கிற போராட்டம், பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம்னு எல்லா இடத்துலயும் முழுக்க வேட்டி சட்டையா இருக்கே, எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, நீ அவ்வளவுதான்னு ஆப்புனன் பாட்டி ஏளனமா சிரிச்சிச்சு. அந்த சிரிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சு 1969 விதை போட்டுட்டு இருந்தாரு ஒரு கோபாலபுரத்து இளைஞர். அந்த கோபாலபுர இளைஞர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். 1969 கோபாலபுரம் சலூன் கடையில இளைஞர் திமுக அப்படின்ற அமைப்பை உருவாக்கிய அதே இளைஞன் தான் முத்தமிழறிஞரோட முன்னிலையில மதுரை ஜான்சிராணி பூங்காவில் 1980 இதே ஜூலை 20 திமுக இளைஞரணி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாரு தலைவர் ஸ்டாலின். இளைஞரணி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திமுக நடத்தின பேரணி எல்லாம் மாநாடா தான் இருந்தது. வேட்டி சட்டை கட்சிக்காரங்களுக்கு பக்க பலமா வெள்ள பேண்ட் சட்டை போட்ட இளைஞர் கூட்டம் திரண்டு நின்றுச்சு. இது வெண்புறாக்களின் வெள்ளோட்டம்னு சொன்னாரு கலைஞர். குடிநீர் பிரச்சனை தொடங்கி குழந்தைகளோட கல்வி உரிமை பிரச்சனை வர மக்களுக்காக உழைக்க போராட எப்போதும் தயாரா இருந்துச்சு அந்த இளைஞரணி. மாநில நிர்வாகிகளோட உருவாகிய அந்த அமைப்பை மாவட்டம், ஒன்றியம், நகரம், பகுதி, பேரூர்னு கிளை பரப்பி 100,000 உறுப்பினர்களை இளைஞரணி மூலமா திமுகன்ற சமுத்திரத்துல சேர்த்தாரு தலைவர் ஸ்டாலின். தலைவர் ஸ்டாலினுக்கு அப்புறமா இளைஞரணியோட செயலாளரா மு பி சுவாமிநாதனும் இந்த பெரும் படையை தக்க வச்சார். சோசியல் மீடியால கட்சி வீக்கா இருக்கு, கட்சி இளைஞர்கள் விட்டு விலகி போகுதுன்னு மீண்டும் அவதூறு பேச ஆரம்பிச்சு எதிரிங்க கூட்டம். இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் போய் மக்களோட பெரிய ஆதரவை பெற்றாரு உதயநிதி ஸ்டாலின். திமுகவோட நீண்ட ஓட்டத்தில் கழகம், கொள்கை, கோட்பாட்டை எல்லாம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க 2019 ஜூலை 4 இளைஞரணியோட புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டார் உதயநிதி ஸ்டாலின். செயலாளரான உடனே புதுசாக 25 லட்சம் உறுப்பினர்களை இளைஞரணியில் சேர்த்து என்னது இளைஞர்கள்லாம் விலகி போகிறாங்களா அப்படின்னு அவதூறு பேசின வாயெல்லாம் வாயடைக்க வச்சார் உதயநிதி ஸ்டாலின். சிஏஏன்னு மக்கள் விரோத சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து முத ஆளாக கருப்பு கொடியோட போராட்டத்துக்கு வந்தது நம்ம இளைஞரணி தான். அது மட்டும் இல்லை, டிஎன்பிசி முறைகேடு, நீட் தேர்வு, மின்கட்டண கொள்ள, மொழி திணிப்புன்னு எல்லாத்தையும் எதிர்த்து நிற்க ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்தாரு உதயநிதி ஸ்டாலின். சோசியல் மீடியால தன்னார்வலர்களெல்லாம் ஒருங்கிணைச்சு இணையத்துல திமுக வீக்கா இருக்கா அப்படின்னு புலம்புன வாயெல்லாம் ட்வீட் நச்சுன்னு சொல்ல வச்சாரு. மாவட்டம், ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி வரைக்கும் இருந்த இளைஞரணிய வார்டு கிளை வரைக்கும் கொண்டு போய் 400,000 நிர்வாகிகளை சட்டமன்ற தேர்தலுக்கு பணியாற்ற கூட்டிட்டு வந்தார். கட்சியோட வெற்றிக்கு நம்ம இளைஞரணியோட பங்கு ரொம்ப முக்கியம்னு தான் சொல்லணும். சரி, இப்ப திரும்பவும் தொடங்கின இடத்துக்கே வந்து நிக்குது நாடு. அரசியலா? அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு இன்னைக்கு விலகிட முடியாது. நம்மளோட மொழி, மாநில உரிமை, கல்வி உரிமை எல்லாம் பறிக்க ஒரு கும்பல் வெவ்வேறு வடிவங்களை நம்மளை சுத்து போட்டு நிக்கிறானுங்க. முகமூடி போட்டுக்கிட்டு உண்மை மாதிரியே அவதூறு, சாதி மத உணர்வெல்லாம் தூண்டி விட்டு அரசியல் லாபம் அடையும் ஒரு பாசிச கும்பல். இதெல்லாம் முறியடிக்கணும்னா, நம்மளோட உரிமைகள்லாம் நாம பாதுகாக்கணும்னா இளைஞர்கள் அரசியல் பேசணும், அரசியலுக்கு வரணும், அதுவும் சரியான இடத்துல இருந்து. நம்ம மக்களுக்காக போராட இளைஞர்களை அழைச்சிட்டு வர்ற திமுக இளைஞரணி உருவாக்கப்பட்ட தினம் இன்று. நம்ம உரிமையை நம்ம சேர்ந்து பாதுகாப்போம்.